the one and only போடிசலி போடிசலி and Rafael shirts and trousers கூட்டணி தலைவர்களை விமர்சிப்பது என்பது கூட்டணி தர்மத்திற்கு ஒவ்வாது அண்ணாமலை தமிழ்நாட்டோட பாஜகோட தலைவரா இருக்காருல சார் அதனால என்ன அதனால என்ன ஸ்டாலின் அவர்கள் தனக்கு கெட்ட பேர் வரக்கூடாது என்பதற்காக இரண்டு தளபதிகளை நிறுத்தி எதை வேண்டுமானாலும் பேசுவார் அண்ணாமலை இன்னும் கூட வெளிப்படையாக ஹிப்போக்ரசியே இல்லாமல் தானாக முன் வந்து பேசுகிறார் எதிரணியினர் எந்த வியூகத்தை வகுக்கிறார்களோ அதுக்கு மாற்று வியூகத்தை வகுக்கிறார் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை விட ஒரு அடி மேலே சென்று அவர் அடிக்கிறார் ரவுடி எலிமெண்ட்டுகள் பாரதிய ஜனதா கட்சியில மட்டும் இருக்கக்கூடாது என்று சொல்வது சரியான இந்த பேட்டிக்கு பிறகு என் மீது கூட அந்த மாதிரி விமர்சனம் வரும் நீங்கள் கேட்கின்ற கேள்விகள் எல்லாம் அதை நோக்கி தான் இழுத்து செல்கிறது அது வந்து ப்ராசஸ் பொறுமையாக தான் நடக்கும் இவர்கள் செய்தால் ப்ராசஸ் பொறுமையாக நடக்கும் மற்றவர்கள் செய்தால் வேகமாக நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் அல்லது பழிவாங்கல் என்று சொல்வார்கள் புதிதலைமுறை நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்காணல் பகுதியில் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் திரு சிபி கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட பேசுகிற பல விஷயங்கள் இருக்கும் அவங்க நிகழ்ச்சி வணக்கம் சார் வணக்கம் பொதுவாக ஆளுநர்கள் அரசியல் பேசக்கூடாது இல்லை அரசியல் சார்ந்த கருத்துக்கள்லாம் தெரிவிக்க கூடாது அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க இருந்தாலும் நீங்கள் ஒரு மூத்த அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல் தலைவர் அப்படின்றதுனால சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டுக்கலாமே அப்படின்னு தமிழ்நாட்டில் இப்போ நடக்கிற இந்த அதிமுக பாஜக கூட்டணி அந்த கூட்டணி முறிவு தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் கூட்டங்கள் இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அரசியல் என்பதே நடைமுறை சாத்தியமான விஞ்ஞானம்தான் அதில் ஒவ்வொருவரும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு முயலத்தான் செய்வார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பட்டுக்கம்பளம் பறித்து வாருங்கள் என்று கூப்பிட இயலாது அதற்காக பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலையிலேயே வளர வேண்டும் என்று நினைப்பதும் சாத்தியமில்லை இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இதுவும் இயற்கை அதுவும் இயற்கை அதிமுக தன்னை தாண்டி இன்னொரு அரசியல் சக்தி வந்துவிடக்கூடாது என்று நினைப்பதும் இயற்கை தான் அதுபோல் எல்லோரையும் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைப்பதும் இயற்கை தான் அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக தனித்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்ற விஷயம் இருக்கட்டும் அதிமுக தன்னோட இடத்தை விட்டு கொடுக்க முடியாத அந்த இடமா இருக்கட்டும் அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான் ஆனால் கூட்டணியில் இருக்கும்போதே தலைவர்களை விமர்சிக்கிறது அதிமுக தலைவர்களை விமர்சிக்கிறது அதிமுக ஒரு ஊழல் கட்சி அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்கிறது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் குறித்து ஒரு கட்டுரையில் ஒரு ஆங்கில நாளிதழில் பேட்டி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிற பொழுது பல்வேறு விதமான சிந்தனைகள் தோன்றும் என்னுடைய சிந்தனையும் அண்ணாமலையின் சிந்தனையும் ஒரே நோக்கிலே இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தால் அது சரியானதில்லை அண்ணாமலையினுடைய சிந்தனையில் அவர் செயல்படுகிறார் அந்த இடத்தில் நான் இருந்திருந்தால் எப்படி செயல்படுவேன் என்பது என்னுடைய சிந்தனை சொல்கிறீங்களா எப்படி செயல்படு பொதுவாக கூட்டணியில் இருக்கும்போது ஒரு எதிர்கட்சி நம்ம கூட்டணி கட்சியே ஒரு கூட்டணியில் இருக்கிற பொழுது அடுத்த கூட்டணி தலைவர்களை விமர்சிப்பது என்பது கூட்டணி தர்மத்திற்கு ஒவ்வாது என்று என்னுடைய சிந்தனை அது மக்களிடத்திலே நமக்கு ஒரு நம்பிக்கையை பெற்றுத்தராது எதிர்த்தரப்புக்கு பலமாக ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது நீங்கள் ஊர் இரண்டுபட்டால் யாருக்கு பயன் என்பது நிதர்சனமான உண்மை ஜூலை மாதம் கோவையில் ஒரு கூட்டம் உங்களுக்கு பாராட்டு விழா அந்த கூட்டம் நடக்குது அதில் வந்து நீங்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை வந்து சொல்லியிருந்தீங்க எதிரெதிர் அணியில் நின்றா தோல்வி தான் வரும் நீங்கள் அது தவறு அது தவறு அப்படி நான் சொல்லவில்லை நான் என்ன சொன்னேன் என்று சொன்னால் வானதி நீ உங்களை போன்றவர்களெல்லாம் என்னை எல்லாவற்றிலும் பின்பற்றக்கூடாது என்று சொன்னேன் நான் நோட்டை கொடுத்து ஓட்டை வாங்குவதற்கு நான் தயாராக இல்லை அதுவே என்னுடைய தோல்விக்கு காரணம் ஆனால் நீங்கள் எல்லாம் சகலகலா வல்லவராக இருக்க வேண்டும் வேலுமணியை போல என்று சொன்னேன் வேலுமணி நம்மோடு இருக்கிறவரை அது நமக்கு சாதகமாக இருக்கும் சகலகலா வல்லவரான வேலுமணி நம்மளுடைய எதிரணிக்கு செல்கிற பொழுது அது நமக்கு பாதகமாக போய்விடும் நாம் தோற்று விடுவோம் காணாமல் போய்விடுவோம் என்று சொன்னேன் அதனால் நான் என்ன சொன்னேன் என்று சொன்னால் நீங்கள் என்னையே பின்பற்றாதீர்கள் நீங்கள் வேலுமணியை போல சகலகலா வல்லமை பெற்றவராக வானதி போன்ற அடுத்த கட்ட தலைவர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னேன் அதில் இதையே நான் அண்ணாமலையிடமும் சொல்லியிருக்கிறேன் நாம் நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது வல்லவனாகவும் இருக்க வேண்டும் வெற்றி பெறுகின்றவனாகவும் இருக்க வேண்டும் இப்போ என்னுடைய பல கொள்கைகள் இன்றைக்கு
நான் தோல்வி அடைவதற்கு காரணமாக இருந்திருக்கு. அதுபோன்று நீங்களும் இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்பதைத்தான் நான் அங்கே சுட்டிக்காட்டினேன். இப்போ நீங்கள் சொன்ன விளக்கத்தில் கூட ஒரு விஷயம் சொன்னீங்க, வேல்மணி போன்றவர்கள் எதிரணியில் இருந்தால் நம்ம வந்து தோற்பதற்கான விஷயம் இருக்கு. அது வேலுமணி போன்றவர்கள் எதிரணியில் இருக்கிற பொழுது அவர்களுடைய திறமை, அவர்கள் கையாளுகின்ற வியூகங்களை நாம் நம்மதாக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுது வேலுமணியை கூட நாம் எளிதாக வெற்றி பெற முடியும். தற்போது அந்த சூழல் தான் உருவாகிற மாதிரி இருக்கு. அதிமுக பாஜக தனிச்சிருக்காங்க. ஒன்றே ஒன்று நிச்சயம், இறுதியில் வெற்றி பெறப்போவது தர்மம் மட்டும்தான். யார் தடுத்தாலும் தர்மத்தின் வெற்றியை நிரந்தரமாக தடுத்துவிட முடியாது. அந்த வகையில் வெற்றி என்பது தர்மத்திற்கு கிடைத்தே தான் தெரியும். தமிழ்நாட்டில் பாஜகவோட வெற்றி, எம்எல்ஏவாக இருக்கட்டும் எம்பியாக இருக்கட்டும், நீங்கள் இரண்டு முறை எம்பியாக இருந்திருக்கீங்க, எம்எல்ஏ விஷயங்கள் எல்லாமே பெரும்பாலும் கூட்டணியில் இருக்கும்போது தானே அதனோட எண்ணிக்கை அப்படின்றது இருந்தது. 2001 நாலு பேராக இருக்கட்டும், இப்போ வந்து ஒரு நாலு பேராக இருக்கட்டும், எல்லாமே கூட்டணியில் தானே நடந்திருக்கு. தனியாக நிற்கும்போது பாஜக வெல்லக்கூடிய அளவுக்கான வலிமை வந்து இருக்கா தமிழ்நாட்டில் இப்போதைக்கு? 52 தேர்தலை சந்திக்க முடியாதவராக திமுக இருந்தது. 57 முதல் வெற்றியை பெறுகிறார்கள். அன்றைக்கு வேறு எந்த அரசியல் கட்சியும் இல்லை. காங்கிரசுக்கு மாற்று என்றால் இவர்கள் தான் என்கிற நிலை இருந்தபோது இவர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. 62 இன்னும் அதிகமான வெற்றியை பெறுகிறார்கள். 67 ஆட்சிக்கு வருகிறார்கள். இப்படி 67 ஆட்சிக்கு வந்தவர்கள் 77 தனித்து நிற்கிறார்கள். எத்தனை இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு டெபாசிட் போனது? 77. ஆமாம், எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் ஜனதா தனித்து நிற்கிறது, திமுக தனித்து நிற்கிறது, காங்கிரசும் வலது கம்யூனிஸ்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒன்று சேர்ந்து நிற்கிறார்கள். இப்படி நான்கு முனையாக நிற்கிற பொழுது எத்தனை இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு டெபாசிட் போனது? அவர்கள் மீண்டும் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே ஜனநாயகத்தில் ஒரு இயக்கத்தை தொடர்ந்து நீங்கள் தோற்கடித்து விட முடியும் என்பது தவறான நம்பிக்கை. இப்போ ஒரு கட்சி வளர்ந்துருக்கு, யதார்த்தமாகவே தமிழ்நாட்டில் வந்து ஒரு கட்சி வளர்ந்துருக்கு அப்படின்னும் போது அது தனித்து நிற்கலாம், அவங்களோட விஷயங்கள் சக்தியை வந்து நம்ம வந்து மதிப்பிட முடியும். நீங்கள் சொன்ன உதாரணப்படி கூட 57 வந்து 15 இடம் ஜெயிக்கிறாங்க, 62 50 இடம் ஜெயிக்கிறாங்க, 67 100 மேற்பட்ட இடங்கள் கூட்டணியோடு ஜெயிச்சு ஆட்சிக்கு வராங்க. அதுக்கப்புறம் வந்து தோல்வி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்தாலும் கூட அடுத்தடுத்து அவங்களோட தனி அவங்களோட வலிமை வந்து ஒரு கட்டத்தில் திரும்ப ஜெயிக்கிறாங்க அப்படியான சூழல் தான் இருக்குது. பாஜக கூட்டணியில் இருக்கும்போது 2001 ஜெயித்தாங்க, அடுத்து தனி அணிக்கும் போது அது போன்ற வெற்றி வரல. 2009 இப்படி அது தொடர்ந்துட்டு தானே போகுது. தனிப்பட்ட முறையில் இன்னும் பாஜக வந்து தமிழ்நாட்டில் வளரல தானே தேர்தலில் வெற்றி பெறுற அளவுக்கு? வளரவில்லை என்று சொல்ல மாட்டேன். இன்றைக்கு மிக வேகமாக வளர்ந்து வருகிற இயக்கம் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது அநேகமாக நீங்கள் சொல்கிற அரசியல் இயக்கம் தான். பிஜேபி காட்டிலும் வேகமாக வளர்ந்து வருகிற இயக்கம் ஒன்றும் இல்லை. இவர்களெல்லாம் வளர்ந்து விட்டவர்கள், தேய்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றே நான் கருதுகிறேன். இதற்கு முந்தைய இருந்த தலைவர்கள் நீங்கள் உட்பட எல்லோருமே கூட மாற்று கட்சியினரை வந்து ஒரு நாகரிகமான முறையில் எதிர்கொண்டாங்க. பத்திரிகையாளர்களையும் அந்த மாதிரி தான் எதிர்கொண்டாங்க. மாற்று கட்சியினர் கூட ஒரு அன்பா பழகிற சூழல் தான் இருந்தது. தற்போதைய தலைவர் அப்படி இல்லை, தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துறாரு. பத்திரிகையாளர்களையும் தனிப்பட்ட முறையில் நீ எந்த ஒரு பேர் என்ன அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கிறாரு அப்படின்னு ஒரு விமர்சனங்கள் வருதுல, இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நமக்கு எதிரணியில் இருக்கிறவர் எந்த வியூகத்தை வகுக்கிறார், எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறார் என்பதை பொறுத்து தான் என்னோட ஆயுதம் இருக்க வேண்டும். எங்களை போன்றவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தபோது இருந்த இந்துக்களை போல இருக்கிறோம். அதனால் சரித்திரத்தில் பல இடங்களிலே நாங்கள் தோல்வியை தழுவுகிறோம். அண்ணாமலை இன்றைக்கு எதிரணியினர் எந்த வியூகத்தை வகுக்கிறார்களோ அதுக்கு மாற்று வியூகத்தை வகுக்கிறார். அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை விட ஒரு அடி மேலே சென்று அவர் அடிக்கிறார். அதனால் அப்படி தோன்றுகிறது. தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கிற ஊடகங்களில் பெரும்பாலானவை திமுகவின் ஊதுகுழலாகத்தான் இருக்கிறது. இந்த சூழலில் அவர் ஒரு மாற்று வியூகத்தை வகுக்கிறார். ஆர்எஸ் பாரதி போன்றவர்கள், மத்திய அமைச்சராக இருந்த ராஜாவை போன்றவர்கள், இவர்களெல்லாம் எவ்வளவு தரம் தாழ்ந்து சிந்தனை தாழ்ந்து பேசுகிறார்கள். இவர்களெல்லாம் இப்படி பேசுகிற பொழுது அதுக்கு ஒரு மாற்று கருத்தை வைக்காமல் ஒரு இயக்கம் இருக்கும் என்று சொன்னால், நல்லவர்கள் என்ற போர்வையிலே கூட நாங்கள் எங்களை போன்றவர்கள், பொன் ராதாகிருஷ்ணனை போன்றவர்கள், லீலா கணேசனை போன்றவர்கள் இருந்தோம், தமிழால் தமிழிசை போன்றவர்கள் எல்லோரும் நாங்கள் இருந்தோம். அப்படி இருந்தபோது அது ஒரு தேவையான உரத்தை வெப்பத்தை பிஜேபி வளர்வதற்கு தராமல் இருந்திருக்கக்கூடும். ஆகவே மாற்று சிந்தனை அண்ணாமலை இடத்திலே வந்திருக்கக்கூடும். அண்ணாமலை சரியாக வேண்டும் நீங்கள் விரும்புகிறது எனக்கு மிகவும் பிடித்தமாக இருக்கிறது. அது ஸ்டாலினும் அதுபோல் மாற வேண்டும். அருமை அண்ணன் கேபி முனிசாமி அவர்களும் அதுபோல மாற வேண்டும். அருமை சகோதரர் சேகர்பாபு அவர்கள் கூட அதுபோல மாற வேண்டும்.
மூத்த அரசியல் தலைவராக இருக்கின்ற அருமை அண்ணன் துரைமுருகன் கூட அது போல மாற வேண்டும். நீங்க உதாரணம் சொன்ன ஆர்எஸ் பாரதி வந்து அந்த கட்சியோட அமைப்பு செயலாளராக இருக்காரு, ராசா வந்து துணை பொதுச் செயலாளர் இருக்காரு, ஆனா வந்து அண்ணாமலை தமிழ்நாட்டோட பாஜகவோட தலைவராக இருக்காருல்ல சார். அதனால என்ன, அதனால என்ன, ஸ்டாலின் அவர்கள் தனக்கு கெட்ட பேர் வரக்கூடாது என்பதற்காக இரண்டு தளபதிகளை நிறுத்தி எதை வேண்டுமானாலும் பேசுவார். அண்ணாமலை இன்னும் கூட வெளிப்படையாக ஹிப்போக்ரசியே இல்லாமல் தானாக முன் வந்து பேசுகிறார். ரெண்டு தளபதிகளை வைத்துக்கொண்டு மறைமுகமாக பேசாமல் அவரே பேசுகிறார் என்று கருதுகிறேன். இன்னொரு ஒரு விஷயம் நீங்க சொல்லியிருந்தீங்க என்னன்னா, கடந்த காலத்துல நாங்க வந்து எதிர்கொண்ட முறையை விட இவர் வந்து திறமையா எதிர்கொள்றாரு. ஆனா திறமையாக எதிர்கொள்கின்றாரா என்று கேட்டால் நான் என்ன சொல்லுகிறேன், வலிமையாக எதிர்கொள்கிறார் என்றுதான் பொருள். அப்படின்னா நம்ம வந்து கடந்த காலத்தை விட ஒரு வளர்ச்சி அப்படின்றது நம்ம இருக்கணும்ல. வளர்ச்சி என்பது ஒரு விதை போட்ட உடனேயே வந்து விடாது. எத்தனை கொடி கம்பங்கள் நான் தலைவராக இருக்கிற பொழுது இருந்தது. நான் தலைவராக இருந்தபோது நான் ஒரு ரத யாத்திரையை 19,000 கிலோமீட்டர் ஒரு ரத யாத்திரையை மேற்கொண்டோம். அதுதான் மூளை முடுக்கெல்லாம் இயக்கத்தை எடுத்து சென்றது. அதற்கு பிறகு எனக்கு பிறகு இலா கணேசன் அவர்கள் தலைவரானார்கள், அதற்கு பிறகு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைவரானார்கள், அதற்கு பிறகு தமிழிசார்கள். தமிழிசை ஒரு பெண் என்று கூட பாராமல் அவர் தமிழகம் முழுவதும் சுற்றி சுற்றி வந்தார்கள். பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தாமரை சங்கமம் என்கின்ற பெயரில் ஒரு மகத்தான மாநாட்டை, திராவிட இயக்கங்களுக்கு இணையான ஒரு மாநாட்டை நடத்தி காட்டினார்கள். வானதியை போன்றவர்கள், தமிழிசையை போன்றவர்கள் எல்லோருமாக இணைந்து முதல் முதலாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பெண்கள் மாநாட்டை நடத்தி காட்டினார்கள். அவையெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கு அண்ணாமலை அவருடைய தலைமையில் ஒரு மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற அரசியல் இயக்கமாக அது மாறியிருக்கிறது. இல்லை, வளர்ச்சி, ஆட்கள் கூட்டம் சேர்றது, ஒவ்வொரு இடத்துல அமைப்பு சேர்றது அப்படின்ற விஷயங்கள் தாண்டி தேர்தலில் வந்து கண்டிப்பாக இது எந்த அளவுக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் தேர்தலிலே வெற்றி பெறுவது என்பது இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தளவிற்கு நீங்கள் எப்படி நோட்டுகளை மக்களிடத்தில் எடுத்து செல்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. நோட்டு இல்லாமல் வெற்றி பெற முடியாது என்கின்ற நிலையை திராவிட இயக்கங்கள் தோற்றுவித்து விட்டன. இது தமிழகத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானம் என்றே நான் கருதுகிறேன். தமிழ் மக்களை விலக்கி வாங்குவதை போல இருக்கிற இந்த அரசியல் முறை மாற வேண்டும் என்று கருதுகிறேன். இன்னொரு ஒரு விஷயம் சார், இப்போ தமிழ்நாடு பாஜகவில் நெடுங்குன்றம் சூர்யா, படப்பை குணா, இந்த மாதிரி முன்னால் வந்து ரவுடியாக இருந்தவங்க நிறைய பேர் வந்து கட்சியில் சேர்க்கப்படுறாங்க. இன்னொன்று, கட்சியில் யார் வேணால் சேரலாம், அவங்க திருந்தி வந்திருப்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது. ஆனால் அவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்படுது. ஒரு ஓபிசி அணிக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது, இல்லை பட்டியல் அணிக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படுது, இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் விமர்சனத்துக்கும் உள்ளாகுது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? காமராஜர் எப்படி தோட்டு போனார் என்று உங்களுக்கு தெரியுமா? சீனிவாசன் தோற்கெடுக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த ரவுடிகள் தான் காங்கிரஸை தோற்கடித்தார்கள். அதுபோல எதிரி என்ன வியூகத்தை வகுக்கிறானோ அதற்கு மாற்று வியூகத்தை நாம் வகுக்க வேண்டும். இதை படப்பைய திராவிட முன்னேற்ற கழகம் சேர்த்துக்கொண்டால் நீங்கள் இந்த கேள்வியை கேட்பீர்களா? மாட்டீர்கள். நீங்கள் போதனை எல்லாம் ஒருமுகமாக ஒரு இயக்கத்திற்கே தருவது தமிழக ஒருமுகமாக. வீரமணி யார்? குப்பத்திலே இருந்த வீரமணி யார்? அந்த வீரமணி தான் திமுக தொடர்ந்து சென்னையில் ஜெயிப்பதற்கு காரணமாக இருந்தவர். ஜனா கிருஷ்ணமூர்த்தி தோற்பதற்கும் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கும் காரணம் என்ன? ஒட்டுமொத்த பூத்துக்களை திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றியது தான் காரணம். அது யாரை வைத்து கைப்பற்றினார்கள்? மகாத்மா காந்தியினுடைய சீடர்களை வைத்து, இல்லை அந்த மாதிரி ரவுடி எலிமெண்ட்களை வைத்தான. ஆனா அவங்களுக்கு ரவுடி எலிமெண்டே கூடாது என்று சொல்லுங்கள், எனக்கு புரிகிறது. ரவுடி எலிமெண்ட்டுகள் பாரதிய ஜனதா கட்சியிலே மட்டும் இருக்கக்கூடாது என்று சொல்வது சரியான, இல்லை அதுதான் நான் கேள்வி கேட்கும் போதே அதை சொல்லிதான் கேட்டேன். நம்ம யாரை யாரையும் புறக்கணிக்க முடியாது அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்கறது அப்படின்ற கிளாஸ். நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற ஊடகங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இடத்துல இருந்து மட்டும் அத்தனை தர்மங்களையும் எதிர்பார்க்கிறார்கள். மற்றவர்கள் செய்கின்ற அதர்மங்களை எல்லாம் அவர்கள் கண்டும் காணாமல் விட்டு விடுகிறார்கள். பொறுப்பு கொடுத்திருந்தாங்க, இதுதான் தோல்விக்கு காரணம். காமராஜர் தவறு செய்து தோற்கவில்லை, தவறு செய்வர்களை வைத்து தோற்கடிக்கப்பட்டார். அதற்கு மாற்று வேண்டும், அதுதான் அண்ணாமலையினுடைய வியூகமாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஓகே சார். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவரோட கருத்து வந்து, அவர் தினம் பேசுகிற எல்லா கருத்துகளும் வந்து சர்ச்சையாகுதா இல்லை அவர் சர்ச்சையாக பேசுகிறாரா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் எல்லா கருத்துகளுமே வந்து சமூகத்தில் வந்து ஒரு பேசு பொருளாக இருக்குது. சமீபத்தில் வள்ளலாரை வந்து சனாதனத்தோட தொடர்பு படுத்தி பேசியிருந்தார், அதுவுமே கூட சர்ச்சையாக இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆர் என் ரவி அவர்கள் சொல்வது எல்லாம் உண்மையாக இருக்கிறது. துரதிருஷ்டவசமாக ஆர் என் ரவி அவர்களிடத்தில் ஒரு 10 ஊடகங்கள் இல்லை.
பத்து ஊடகங்கள் சரியான ஊடகங்கள் வலுவான ஊடகங்கள் ஆரண்டவை இடத்துல இருந்திருக்கும் என்று சொன்னால் அவர் செல்வதெல்லாம் உண்மை என்பதை மக்களை சென்றடைந்திருக்கும். மாற்று கருத்து வைக்கின்றவர்கள் எல்லோரும் உண்மைக்கு மாறாக பேசுகிறார்கள். ஆனால் நான் தமிழக அரசை கேட்டுக்கொள்வதெல்லாம் இது போன்ற ஒரு அற்புதமான கவர்னர் கிடைப்பதற்கு தமிழகம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அவரை முழுமையாக பயன்படுத்தி மத்திய அரசிடமிருந்து நாம் பெற வேண்டிய நிதிகளை பெற்று தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கான வழிகளை வகுக்கின்ற அரசாக இது மாற வேண்டும் என்பதுதான். மற்ற விஷயங்கள் நம்ம விட்டுருவோம். இப்போ சனாதனம் பற்றி அவர் பேசியிருந்தார். அதில் என்னென்னா வள்ளலாரே சனாதனத்தை வந்து போற்றியவர் தான், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்கிறாரு. நம்ம அரசியல் கட்சிகளை தவிர்த்துட்டு வள்ளலாரை ஃபாலோ பண்ணுற ஆன்மீகம் சார்ந்த ஆட்களை என்ன சொல்கிறாங்கன்னா, வள்ளலார் வந்து சமதர்மத்தை தான் போதிச்சாரு, சாதி மதம்லாம் வேண்டான்னாரு, சமயம்லாம் வேண்டான்னாரு, மதம் என்னும் பேய் பிடியாது இருத்தல் வேண்டும், இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் சொன்னார். அவரை எப்படி வந்து சனாதனத்தை பின்பற்றினாருன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேள்விகள் முன்னா. அதே வள்ளலாருடைய வாரிசுகள் கோயம்புத்தூரிலே வெடிகுண்டு வைக்கப்பட்ட போது அதை கண்டித்தார்களா? கண்டிக்கவில்லையே. மதத்தின் பேரால் தானே அங்கே வெடிகுண்டு வைக்க. இப்ப ஜாமீன் கேட்டதை கூட திமுக அரசு வந்து அதுக்கு எதிராக, அப்படி வெடிகுண்டு வைத்தவர்களை விடுவிக்க வேண்டும் என்று ஒரு போராட்டமே நடக்கிறது. அதை பார்த்து கொண்டு ஒரு மாநில அரசு மௌனமாக இருக்கிறது. அப்ப வெடிகுண்டு வைத்தவர்கள்லாம் தியாகிகளா? இல்ல, நான் கேட்கிறேன், திமுகவினுடைய ஆட்சியிலே தான் அந்த வெடிகுண்டு வைக்கப்படுகிறது. அன்றைக்கு கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறார். வெடிகுண்டு வைத்ததில் இறந்து போனவர்கள் சாதாரண அப்பாவி மக்கள். அப்பாவி மக்களை கொல்வதற்கு இவர்களுக்கு எங்கே இருந்து அதிகாரம் வந்தது? அப்படித்தான் ஒன்றை பார்க்க வேண்டும். அதை ஆர் என் ரவியாலும் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். வள்ளலார் எந்த சமத்துவத்தை போதித்தாரோ அதுதான் சனாதனத்திலும் இருக்கிறது. பிறப்பால் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது இல்லை என்பதை தெளிவாக்கியிருக்கிறார். ஆனால் இங்கே இங்கே எதையும் அரசியல் செய்ய வேண்டும், அதன் மூலமாக அரசியல் லாபம் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் சனாதானத்திற்கு எதிராக இருக்கிறதோ இல்லையோ நிறைய சொல்கிறார்கள். ஆனால் இதே கூட்டணிக்காரர்கள், நான் கூட சனாதனத்தை பின்பற்றுவன் தான் என்று டெல்லி முதல்வர் சொல்லியிருக்கிறார். சனாதன தர்மத்தை சேர்ந்தவர் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். யூபியிலே இருக்கிற முலாயம் சிங்கினுடைய மகன் அவர் சொல்லியிருக்கிறார். எல்லோரும் சொல்கிறார்கள். காங்கிரஸ்காரர்கள் ராகுல் காந்தி கூட சொல்கிறார். இவர்கள் எல்லாம் ஒரு கூட்டணியிலே இருக்கிறார்கள். ஏன் அதை விமர்சிக்கவில்லை? ராஜா விமர்சிக்க வேண்டியது தானே. ஏ ராகுல் காந்தி அவர்களே, நீங்கள் சனாதானத்தை விரும்புவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தமிழ் மண்ணிலே கால் வைக்க முடியாது என்று ஆர் ராஜா சொல்லியிருக்க வேண்டாமா? இவர்களுக்கு எதன் மீதும் நம்பிக்கை இல்லை. எதையாவது சொல்லி அதன் மூலமாக அரசியல் லாபத்தை தேடுவது என்பதுதான் இங்கே இருக்கின்ற பல தலைவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. சனாதனம் குறித்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. தெளிவான விஷயங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், சனாதானம் அல்ல. பகவத்கீதையே பிறப்பால் ஒருவன் உயர்ந்தவன் என்றும் பிறப்பால் ஒருவன் தாழ்ந்தவன் என்று சொன்னால் மாற்றப்பட வேண்டியது பகவத்கீதையே தவிர நம்மளுடைய சமூக அமைப்பு அல்ல. இப்போ நாயக்கநேரி அந்த ஊராட்சி தலைவர் விஷயம் குறித்து ஆளுநர் வந்து பேசியிருந்தார். அதுக்கு வந்து துரைமுருகன் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. உச்சநீதிமன்ற அந்த விவரங்களை கூட படிக்காம ஆளுநர் என்ன சொல்கிறேன், கீதையிலே சொல்வதை மாற்றுவதற்கு நாங்கள் தயார் என்று சொல்கிறோம். குரானில் ஏதாவது ஒரு தவறு இருந்தால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கு யாராவது தயாராக இருக்கிறார்களா? யார் முற்போக்காளர்கள், யார் சிந்தனையில உயர்ந்தவர்கள் என்று நீங்களே முடிவு செய்து. மதவாதிகள் என்பது மதத்தின் பெயரால் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் நிறைவாற்றுபவர்கள் தான் மதவாதிகள். மதத்தை பின்பற்றுபவர்கள் எல்லாம் மதவாதிகள் அல்ல. மதத்தில் போதிக்கப்படுகின்ற நல்லொழுக்கத்தை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் சமூக சீர்திருத்தவாதிகளாகத்தான் நாம் கருத வேண்டும். இப்போ துரைமுருகன் சமீபத்தில் சொல்லியிருக்காரு, ஊராட்சி தலைவருக்கு கூட பதவியேற்க விடலை அப்படின்னு ஆளுநர் சொன்ன கருத்துக்கு வந்து அவர் உச்சநீதிமன்ற அந்த விஷயங்களை கூட படிக்கலை, இந்த மாதிரி நாள்தோறும் ஏதாவது சர்ச்சையான கருத்துக்களே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. நீங்கள் மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது சாதி போன்ற விஷயங்களை இந்த இயக்கங்கள் வந்து மட்டுப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா? இல்லை, துரைமுருகன் எந்த ஜாதியை சேர்ந்தவர்? ஏன் துரைமுருகன் ஒரு முதலியாரை தன்னுடைய பகுதிக்கு போடவில்லை, தன்னுடைய மகனை போடுகிறார்? இவர்கள் எங்கே ஜாதியை ஒழித்து விட்டார்கள்? பெரியாரை பின்பற்றுகின்ற ராமதாஸ் ஐயா ஜாதியை கூறவில்லையா? பெரியாரை பின்பற்றியதாக சொல்கின்றவர்கள் எல்லோருமே ஒரு ஜாதிய கட்சியை வைத்து கொண்டிருக்கிறார்கள். திருமாவளவன் எந்த ஜாதியை சொல்லாமல் வேறு எதை சொல்கிறார்? இவர்கள் எல்லாம் பெரியார் தான் எங்களுடைய அரசியல் குரு என்று சொல்கிறார்கள். எங்கே ஜாதி ஒழிந்து விட்டது? ஜாதியை வைத்து அரசியல் செய்வது என்பது திராவிட இயக்கங்களுடைய வரலாறாக இருக்கிறது. இதில் ஒரே விஷயம் மட்டும் சார், ஏன்னா எங்களை எல்லாரையும் விட உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், கவர்னர் இது போன்ற அரசியல் சார்ந்த விஷயங்களை பேசுறது அப்படின்றது ஒரு மரபாக தான் இருக்கா? ஏன்னா இதற்கு முன்னாடி யாருமே அப்படிலாம் பேசினதில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்கல்ல.
நீங்கள் அரசியல் சார்ந்த கேள்விகளை கேட்கிறீர்கள். நான் ஒன்று இந்த பேட்டியை முற்றிலுமாக மறுத்திருக்க வேண்டும். பேசுகிற பொழுது உண்மைகளை சொல்ல வேண்டும். உண்மைகளை நான் எடுத்து சொல்கிறேன் தவிர, வரலாற்றை எடுத்து சொல்கின்றேனே தவிர, நான் அரசியல் பேசவில்லை. அரசியல் ரீதியான கேள்விகளுக்கு நான் சொல்லுகின்ற பதில்கள் எல்லாம் அரசியல் சார்ந்தவையாக இருக்கும். ஆனால் நான் நேரடியான அரசியலில் ஈடுபட போவதில்லை. இல்லை, இது போன்று பேசுறது அப்படின்றது கருத்து, தனி மனித சுதந்திரம் தானே இது. கருத்து சொல்கிறோம், அவ்வளவுதான். நான் இந்த கருத்தை கொண்டுதான் என்னுடைய கவர்னர் பதவியினுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவேன் என்று வருகிற பொழுதுதான் நான் தவறு செய்கிறேன். கருத்து சுதந்திரம் என்பது வேறு, நீங்கள் நடைமுறையில் உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துவது என்பது வேறு. அதிகாரம் பயன்படுத்தப்படுகிற பொழுது ஆளுநர் ஆளுநராக மட்டும்தான் இருக்க வேண்டும். இப்போ தமிழிசை போன்றவர்களோ இல்லை ஆர் என் ரவி அவங்க மீது தானே சார் இது போன்ற விமர்சனங்கள் வருது. இப்போ உங்களெல்லாம் யாரும் இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் முன்வைக்கிறது? அதே இந்த பேட்டிக்கு பிறகு என் மீது கூட அந்த மாதிரி விமர்சனங்கள் வரும். நீங்கள் கேட்கின்ற கேள்விகள் எல்லாம் அதை நோக்கித்தான் இழுத்து செல்கிறது. நானும் எவ்வளவோ அதை அதில் இருந்து விடுபட்டு வர வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். ஆனாலும் கூட ஊடகங்களில் நீங்கள் அது சார்ந்த கேள்விகளை கேட்கிற பொழுது அது சார்ந்து தானே பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அதுபோல தான் ஆர் என் ரவி அவர்களும் தமிழிசை அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அது விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. வேண்டுமானால் நான் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுவேன். சார், ஜார்க்கண்டில் ஒரு ஹேமந்த் சோரனுக்கும் உங்களுக்குமான அந்த உறவு அப்படின்றது எப்படி இருக்கு? உங்களோட பணிகள் அப்படின்றது எப்படி இருக்கு? எந்த விதமான உரசலையும் நான் ஏற்படுத்திக் கொள்வதற்கு விரும்புவதும் இல்லை, அதை வளரப்படுவதும் இல்லை. அதே நேரத்தில் கவர்னருக்கு இருக்கின்ற அதிகாரங்களில் நான் ஒருபோதும் விட்டுக் கொடுப்பதும் இல்லை. நான் என்னுடைய வேலையை செய்கிறேன், அவர்களை அவர்கள் வேலையை செய்வதற்கு அனுமதிக்கிறேன். பிரதமர் வந்து எங்கே போனாலும் திமுக பற்றி தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. மத்திய பிரதேஷ் போனாலும் அதான் பேசுகிறாரு, தெலுங்கானா போயிருக்கும்போது கூட அதை தான் பேசுகிறாரு அப்படின்னு. நீங்கள் சனாதானத்திற்கு பேசத்தான் அவர் சொல்லுகிறார். ஹைதராபாத்திலே பேசுகிற பொழுது திமுகவை பற்றி பேசவில்லையே. கோயில்கள் வந்து எல்லாமே, கோயில்களை அரசு எப்படி தனதாக்கி கொள்ள முடியும்? நான் கேட்கிறேன், இதே மதசார்பற்ற தன்மை உண்மையிலேயே ஸ்டாலின் அவர்கள் பின்பற்றதாக வைத்துக் கொள்வோம். கோரிகளிலே அவர் தலையிடுகிறாரா? சர்ச்சைகளிலே அவர் தலையிடுகிறாரா? ஏன் அரசனுடைய கோயில்களை மட்டும் அரசாங்கம் எடுத்து, இந்து கோயில்களை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்? இதுவே இவர்கள் மதவாதிகள் என்பதை நிரூபிக்கிறார். நிச்சயமா சார், அதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க. என்னன்னா, இந்து கோயில்கள் வந்து மக்களோட வரிப்பணத்துல இருந்து வந்து கட்டப்பட்டது அப்படின்ற மாதிரி, அதனால அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கு. மற்ற ஆலயங்கள் அப்படின்றது மக்களுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்டது? எந்த மக்களுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்டது? திமுக காரர்கள் செலுத்திய வரிப்பணத்தில் கட்டப்பட்டதா? இல்லை. அப்போ பின்ன எதுக்கு திமுக காரர்களே, நான் கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுளே இல்லை என்று சொல்கின்றீர்களா? நீங்கள் தர்மகர்த்தாவாக நியமிக்கிறீர்கள். பொதுமக்களுடைய பணத்திலே கட்டப்படுவது தான் எல்லா கோயிலும். அது மாதா கோயிலாக இருந்தாலும், ஏன்னா பாதிரியார் மாதா கோயிலை கட்டுகிறாரா? சொந்தமாக உழைத்து கட்டுகிறாரா? பொதுமக்கள் இடத்தை வசூல் செய்து கட்டுவது தான் கோயில்களும் கோரிகளும் மசூதிகளும் அது சர்ச்சுகளும் கூட. அதில் நான் சர்ச்சுக்கு ஒரு சட்டம், நான் மசூதிகளுக்கு ஒரு சட்டம், கோயில்கள் மட்டும் என்னை சார்ந்தவர்கள் மட்டுமே இருப்பார்கள் என்று சொல்வது உண்மையிலேயே அதுதான் அடிப்படையில் மதவாதம் என்று நான் கருதுகிறேன். ஆனால் கோயில்கள் வந்து அரசோட கட்டுப்பாட்டு கீழே வந்தது அப்படின்றது திராவிட இயக்க காலத்தில் இல்லை. இல்லை சார், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர் இருக்கும்போது தான் வந்திருமே. அன்றைக்கெல்லாம் இறை நம்பிக்கையுடையவர்களால் தர்மகர்த்தாக்களாக இருந்தார்கள். இன்றைக்கு இறைவனே இல்லை என்று சொல்பவர்கள் என்றால் தர்மகர்த்தாக்களாக இருக்கிறார்கள். இதுதான் வேறுபாடு. இதைத்தான் பிரதமர் அவர்கள் எல்லா இடங்களிலும் கோடிட்டு காட்டுகிறார். ஆனால் திமுக என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் 1000 கோயிலுக்கு வந்து குடமுழுக்கு வந்து நடத்தியிருக்கோம், 5000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை மீட்டிருக்கோம். நான் என்ன சொல்கிறேன், கோயில் குடமுழுக்கு என்ன திமுகவின் பணத்தில் செய்யப்பட்டதா? நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கிறீர்கள், அரசாங்க கோயில்கள் அனைத்தும் உங்களுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறது. ஆளுகைக்கு கீழே இருக்கிற பொழுது கோயில் குடமுழுக்கு செய்வதற்கு கூட நீங்கள் காசு கேட்கிறீர்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. நீங்கள் வேண்டுமானால் ஒரு கோயிலுக்கு குடமுழுக்கு செய்வதற்கு அனுமதி கேட்டு பாருங்கள். நீங்களே உங்கள் புதிய தலைமுறையின் மூலமாக கேட்டு பாருங்கள். பணம் கொடுக்காமல் ஒன்றும் நடக்காது. இது ஏதோ பெரிய தெய்வீக சேவையா? யாரோ மக்களிடத்தில் பணத்தை திரட்டி மக்கள் பணத்தை வைத்து குடமுழுக்கு செய்வதற்கு வருகிறார்கள். சரி, கோயில் உண்டியலில் இருக்கிற காசெல்லாம் யார் எடுத்துக்கொள்கிறார்கள்? தமிழக அரசு தானே எடுத்துக்கொள்கிறது. பிறகு குடமுழுக்கு செய்வது யாருடைய வேலை? தமிழக அரசினுடைய வேலை இல்லாமல், அதனுடைய முதலமைச்சருடைய வேலை இல்லாமல் வேறு யாருடைய வேலையா? இல்ல, ஏதோ தானம் கொடுப்பது போல சொல்கிறாரு. இல்ல இல்ல, கடவுள் நீங்கள் ஒன்றினை செய்ய வேண்டியது. கோயிலுக்கு என்று தனி வாரியம் அமைத்து விடுங்கள். எங்களுக்கு அரசாங்கத்திற்கும்
கோயில் வாரியத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லிவிடுங்கள். பிறகு நீங்கள் தமிழகத்தில் கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்கின்ற வேலை திமுக அரசுக்கு வரவே வராது. அவங்க அப்படி சொல்லலை, நாங்கள் கடவுள் நம்பிக்கைக்கு எதிரானவங்கன்னு சொல்றீங்க. ஏன் கடவுள் இல்லை என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? நானா சொல்லுகிறேன், சொல்லுங்கள். எங்களுக்கு இறைவன் மீது நம்பிக்கை இருக்கிறது, எங்களுக்கு சிவபெருமான் மீது நம்பிக்கை இருக்கிறது, எங்களுக்கு விநாயகர் மீது நம்பிக்கை இருக்கிறது. சொல்ல வேண்டியது தானே, ஏன் சொல்ல மாட்டோம்? திமுக கொள்கை ஒன்றே குலம் ஒருவனே தேவன், கடவுள் இல்லை என்ற ஒருவன் தான் யார் என்று கேட்கிறேன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இவர்கள் அப்பொழுதெல்லாம் மாட்டிக்கொண்டே இருப்பார்கள். இதை சொன்னார்களா தீகாவில் இருக்கிற பொழுது? இவர்களே தீகாவில் தானே இருந்தார்கள். அப்பொழுது சொன்னார்களா, நாங்கள் வெளியே போகிறோம். ஏன் வெளியே போகிறோம்? பெரியாருக்கும் எங்களுக்கும் கொள்கையிலே மார்பும் வேறுபாடு. பெரியார் இறைவன் இல்லை என்று சொல்கிறார். நாங்கள் ஒருவனே குலம் ஒருவனே தேவன் என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அதனால் தான் வெளியே வருகிறோம் என்று சொன்னார்களா? திருமணம் செய்து கொண்டால் அதை எதிர்த்தார்கள், வந்தார்கள். எப்பொழுதும் இவர்கள் கொள்கைக்காக பேசியதாக வரலாறு இல்லை. இவர்கள் எப்பொழுதெல்லாம் தங்களுக்கு சாதகமாக எது வேண்டுமோ அதை சொல்வார்கள். கோயில் விஷயங்கள் பத்தி சொன்னதுனால, நாங்கள் 5000 கோடி மதிப்புள்ள நிலங்கள் எல்லாம் மீட்டிருக்கோம். இவர்கள் இன்னும் எத்தனை 1000 கோடி நிலங்கள் திமுகவினருக்கு பட்டா போட்டு கொடுக்கிறதுக்கு என்பதை பற்றியும் இவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை தர வேண்டும். சென்னையிலேயே எத்தனையோ திமுககாரர்கள் இன்றைக்கு கோயில் நிலங்களை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன், பிஜேபிக்காரர் ஆக்கிரமித்திருந்தாலும் அதன் மீது நடவடிக்கை எடுங்கள். திருவண்ணாமலையில் அதிமுகக்காரர் ஆக்கிரமித்தால் நடவடிக்கை எடுங்கள். அதுபோல திமுககாரர் ஆக்கிரமித்திருந்தால் நடவடிக்கை எடுங்கள். ஸ்டாலினை நான் போற்றிப் புகழ்கிறேன். இன்னொன்னு, இந்த மாதிரி போர்டில் இருக்கவங்க, நீங்கள் சொன்னீங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இருக்காங்க அப்படின்னு, ஆனால் இந்து மத இந்துவாக இருக்கிறது மட்டும் இல்லை, இந்து மத நம்பிக்கைகளை பின்பற்றுறவங்க தான் பொறுப்புலாம் இருக்க முடியும், அப்படி தான் லால இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. லால் அப்படி இருக்கிறது, நடைமுறையில் எப்படி இருக்கிறது என்பதை நான் சொன்னேன். ஜெகத்ரட்சகன் எம்பி அவர் வீட்டில் வந்து இப்போ அமலாக்கத்துறை சோதனை வந்து நடந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் நடந்தது. இதெல்லாம் என்னென்னா, நடவடிக்கை எடுங்க தவறில்லை, ஆனால் வந்து எதிர்கட்சியினரை மையமாக வச்சு தான் அந்த அமலாக்கத்துறை போன்ற சோதனைகள்லாம் நடக்குது. இந்தியா முழுவதுமே அப்படி தான் நடத்திட்டு வராங்க அப்படின்னு ஒரு விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்களா? அதை எப்படி பார்த்து வரைக்கும் நடந்த ரெய்டுகளில் ஒன்றாவது பழிவாங்குதல் மீது நடந்திருக்கிறதா என்று நினைத்து பாருங்கள். செந்தில் பாலாஜி வீட்டில் ரெய்டு நடந்தது சரியா தவறா? ஜெகதீச்சன் வீட்டிலே ரெய்டு நடப்பது சரியா தவறா? இன்னும் எத்தனை பேர் வீட்டிலே நடந்தா, சேகர்பாபு வீட்டிலே நாளைக்கு ரைடு நடந்தாலும் அது சரியா தவறா என்று தான் பார்க்க வேண்டுமே தவிர, இவர் திமுகவை சார்ந்தவர், அவர் காங்கிரஸை சார்ந்தவர், அவர் ஜேஎம்எம்ஐ சார்ந்தவர், அவர் ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்தவர், இதுவா விமர்சனம்? நீங்கள் தவறு செய்தீர்களா இல்லையா என்பது தான். நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே? தவறு செய்திருந்தால் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுத்தானாக வேண்டும். இவர்கள் எங்கள் மீது ரைடு வந்தார்கள், நாங்கள் எந்த தவறுமே செய்யவில்லை என்று திமுகவும் சொல்லவில்லை, காங்கிரஸும் சொல்லவில்லை, ஆம் ஆத்மி கட்சியும் சொல்லவில்லை. இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு தானே இருக்கிறார்கள். ஒன்று வேணால் சொல்லுங்கள், எடுக்கின்ற நடவடிக்கையில் இன்னும் கடுமையாக எடுக்க வேண்டும், தவறே நடக்காத அளவுக்கு இருக்க வேண்டும், அதற்கு மோடி முன் வர வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் இவர்களை நாம் போற்றி போகலாம். நிச்சயமா அப்படிதான் இருக்கணும், நடவடிக்கை மக்களுக்கு எதிராக யாரை செஞ்சிருந்தாலுமே வரணும். ஆனா என்னன்னா, பாஜக ஆள்கின்ற மாநிலங்கள்ல இது போன்ற ரெய்டுகளே பெரும்பாலும் நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அங்க வந்து ஒரு தூய்மையான ஆட்சி நடக்குது அப்படின்ற கேள்விகளை, ராஜஸ்தானில் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது, ராஜஸ்தானில் இதற்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருந்தது, ஏன் காங்கிரஸ் அரசாங்கம் அங்க பாஜக செய்த தவறுகளின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை? யாராவது தடுத்தார்களா? திமுக எத்தகைய கடுமையான நடவடிக்கைகளை கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்த தவறுகள் மீது எடுத்திருக்கிறார்கள்? இவர்கள் யார் தடுக்கிறார்கள்? ஏன் இவர்கள் இடத்துல லஞ்ச ஒழிப்பு லாவணியத்துறை இருக்கு? ஆனால் பண்ணி என்ன செய்திருக்கிறார்கள்? நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே. ஏறத்தாழ 2.5 ஆண்டு காலம் முடிய போகிறது, எப்பொழுது இவர்கள் நடவடிக்கை எடுக்க போகிறார்கள்? அது வந்து ப்ராசஸ் பொறுமையாக தான் நடக்கும், பொறுமையாக தான் நடக்கும். இவர்கள் செய்தால் ப்ராசஸ் பொறுமையாக நடக்கும், மற்றவர்கள் செய்தால் வேகமாக நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள், அல்லது பழிவாங்குதல் என்று சொல்வார்கள். இல்லை, இது அரசியல் காரணங்களுக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்ற கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே இது நடப்பதாக நான் கருதவில்லை. நாடு முழுவதும் லஞ்சம் லாவணியம் என்பது கட்டுக்கடங்காமல் போய் கொண்டிருக்கிறது. இதன் மீது கடுமையான நடவடிக்கை வர வேண்டும். அது யார் எடுத்தாலும் அது வரவேற்கப்பட வேண்டியது. நல்லவர்களுடைய சிந்தனை அதை நோக்கி அதை ஆதரிப்பதாகத்தான் இருக்க வேண்டும். ஓகே, இருக்க முடியும். விஷயான ஷெட்யூல் மத்தியில் நேரம் ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பயந்துட்டு நன்றி. நன்றி, வணக்கம். பார்ட்டி வேறுனாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only, Puthiya Thalaimurai TV. Puthiya Thalaimurai and Rafael, shirts and trousers.
உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.